லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி அப்டுடேட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ்டே. நான் உங்கள் விஸ்வநாதன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் மெசஞ்சர் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வாட்ஸ்அப் மெசஞ்சரில் சேட் ஹெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எந்த ஒரு ஆப்புக்குள்ளேயும் போகாமல் நார்மலாக அந்த சேட் ஹெட் ஓப்பன் பண்ணி நம்ம ரீப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து டைரெக்டாக எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம தனியாக ஒரு ஆப் ஏற்றுறோம் இந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்காக. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற வாட்ஸ் பபுள் அப்படிங்கிற பபுள்ஸ் அப்படிங்கிற ஆப் தான். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு ஸ்டெப் தான். ஒன்று வந்து பர்மிஷன் கிராண்ட் பண்ணணும், இன்னொன்று வந்து வாட்ஸ்அப்போட மெசேஜ் வந்து நாங்கள் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்மிஷன் கேட்பாங்க. அது ரெண்டுத்துக்கும் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சேட் ஹெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். இந்த சேட்டோட அப்ளிகேஷன் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நீங்கள் நார்மலாக செட்டிங்ஸ்லாம் பார்த்தோன்னே புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், ஓகே கொடுத்துட்டேன். இதோட நார்மல் செட்டிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆக போகுது. இப்போ நார்மல் செட்டிங் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் சைஸ், கலர், அது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ சில சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கணுமா, அந்த ஓப்பன் ஆகிற அந்த ஹெட் வந்து ஸ்மாலாக இருக்கணுமா, பெருசாக இருக்கணுமா, இல்லை மீடியமாக இருக்கணுமா அப்படிங்கிறத செட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வர டெக்ஸ்ட் எந்த கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துக்கலாம். ஸோ செட் பபுள் சைஸுன்னு இருக்குது. ஸோ கிரியேட் டெஸ்ட் பபுள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட பபுள் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் நார்மலாக டெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான். நீங்கள் டைரெக்டாக இதுலேருந்து ரீப்ளேவும் பண்ணலாம், அதுதான் இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இதோட கலர்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ரீன் தானே அப்படின்னா அந்த க்ரீன் கலர் டெஸ்ட் பண்ணோன்னா க்ரீன் கலர் ஒரு பேக்ரவுண்டில் டெக்ஸ்ட் வருது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுவும் இல்லாமல் பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போது என்னோட பர்சனல் நம்பர்லேருந்து நான் ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புகிறேன், அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ இதுலேருந்து டைரெக்டாக நான் ரீப்ளே கூட பண்ணிக்கலாம் என்னோடய பர்சனல் நம்பருக்கு. இப்போ நான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே இது நோட்டிஃபை பண்ணிடுது நமக்கு. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது தேர்ட் பார்ட்டி ஆப், இது வந்து வாட்ஸ்அப் லிங்க்டப்லாம் இல்லாத ஒரு ஆப். ஸோ எப்போவுமே நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் மெசேஜிங் சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் இதில் கான்ஃபிடென்ஷியலான விஷயம்லாம் நாங்கள் பேச போகிறேன் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதான் என்னோடய ரெக்கமெண்டேஷன். வாங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.